श्रीमन्नूतन रंगनाथत्रारब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणरत्रहस्तं प्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयास्य पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र आर्यं भजामस्वात्म संपदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राधसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः। मुकुंदमालेल 34वां श्लोकं கீழே 33வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணாய துப்பியம் நமஹா அப்படின்னு எம்பெருமானிடத்தில் சரணாகதியை செய்தார் ஆழ்வார். இந்த இடத்துல சரணாகதிக்கு உரித்ததான ஆகிஞ்சன்யமும் அனன்யகதிகத்துவமும் வெளிக்காட்டப்படுகிறது ஆழ்வாரால். தேவரீரே பிரசாதம் பண்ண வேண்டும் என்று சாதிக்கிறார். 34வது ஸ்லோகம் இது. சத்வம் பிரசீத பகவன் குருமைய நாதே விஷ்ணோ கிருபாம் பரமகாருணிக கிலத்வம் சம்சார சாகர நிமக்னம் அனந்த தீனம் உத்தர்த்தும் அர்ஹசி ஹரே புருஷோத்தமோசி. சத்வம் அப்படின்ற இடத்துல தத்துவம் அப்படின்னு கூட பாடபேதம் இருக்கு. சத்வம் பிரசீத பகவன் குருமைய நாதே விஷ்ணோ கடா கிருபாம் பரமகாருணிக கிலத்வம் சம்சார சாகர நிமக்ன அனந்த தீனம் உத்தர்த்தும் அர்ஹசி ஹரே புருஷோத்தமோசி. ஹே பகவன், சாத்குண்ய பரிபூர்ணனாயிருக்கக்கூடிய எம்பெருமான், ஞானசக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம்ச அசேஷத சாத்குண்யாத் வாசுதேவஹான்னு சொல்கிறார் போல, ஆறு குணங்களுக்கு விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை விழிச்சொல் மூலமாக அழைக்கிறார். ஹே பகவன், விஷ்ணு விஷ்ணுவே அப்படின்னு கூப்பிடுறார். விஷ்ணு அப்படின்றதுனால எம்பெருமானுடைய சர்வலோக அதிபதித்துவமானது தெரியிறது. ஒரு சூத்திரம் இருக்கு, சூத்திரம் இல்லை உபனிஷத் வாக்கியம் இருக்கு, பராசிய சக்தி விவிதைவ சுருயத்து சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உயர்ந்ததும் விதவிதமானதும் இயற்கையானதுமான அறிவு பலம் செயல் முதலானவைகள் கேட்கப்படுகின்றது அப்படின்னே சொல்றான். அப்படிப்பட்ட விஷ்ணுவாயிருக்கக்கூடியவர் விஷுவியாப்தௌ அப்படின்னு தாத்து, சர்வத்திர வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது வியாபித்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வ வியாபியனான எம்பெருமான் அப்படிப்பட்ட தேவரீருக்கு சத்வம் சகத்வம் சர்வ வியாபியா இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவரீர் வேறு நாதன் இல்லை. தேவரீர் தான் சர்வ ஜகத்துக்கும் நாதனாக இருக்கிறீர். அதுவும் கருணாமூர்த்தியா இருக்கிற வேத பிரசித்தனான தேவரீர், வேதம் உம்மை பற்றியே சொல்கிறது, அநாதே மை
வேறு நாதன் இல்லாமல் இருக்கக்கூடிய அடியேனிடத்தில் கிருபாம் குரு, கிருபையை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சர்வஜ்ஞத்துவ சர்வசக்தித்துவ சர்வ காரணத்துவாதிகள் மூலமாக பிரசித்தனான பகவான் எனக்கு கிருபையை செய்தொருள வேண்டும், பிரசீத அனுகிரகம் செய்ய வேண்டும். ஹே ஹரே, ஆசிரித்தர்களுடைய விரோதிகளை போக்கடிக்கக்கூடியவரே, பரமகாருணிகா கில, பரம தயாளுவாக இருக்கக்கூடியவர் தேவரீர் தானே, அதனால தான் பரமகாருணிகா கில அப்படின்னு போட்டான். லோகசாஸ்திர பிரசித்தம் அப்படின்னு சொன்னார் பாட்டராச்சார சுவாமி. லோகத்திலையும் பிரசித்தம், சாஸ்திரத்திலையும் பிரசித்தம், எதுன்னு கேட்டால் தேவரீர் பரமகாருணிகர் அப்படின்றது. அதனாலதான் கில அப்படின்றதுனால வியஞ்சிதமாச்சு. சமுத்திரத்துல சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிறான் ஒரு புருஷன். அந்த புருஷனை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட புருஷனை காப்பாற்றுவதற்காக யாரால இயலும் அப்படின்னு கேட்டால், சமர்த்தனா இருக்கக்கூடிய புருஷனால மட்டும்தான் இயலும். அந்த சமர்த்தனா இருக்கக்கூடிய புருஷன், அந்த தண்ணீர மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த புருஷனை உத்தரிப்பிப்பதற்கு சமர்த்தனான புருஷன் யாரு அப்படின்னு கேட்டால், சாட்சாத் எம்பெருமானான கண்ணனால மட்டும்தான் முடியும். அதாவது ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், சம்சார சாகர நிமக்னம் அனந்த தீனம் அப்படின்னே பிரார்த்திக்கிறார். தீனனா இருக்கக்கூடிய அடியேனை சம்சார தாமர சாகரத்துல நிமக்னா இருக்கக்கூடிய அடியேனை தேவரீர் உத்தர்த்தும் அருகசி, நீ என்னை காப்பாற்றுவதற்கு தகுந்தவனாக இருக்கிறீர், அருகதை உடையவனாக இருக்கிறீர். அப்படி ஒரு ஒரு கணக்க அருகத்தை இல்லை அப்படின்னால் நான் தேவரீரை பிரார்த்திக்க மாட்டேன். அனந்தனா இருக்கிற அப்படின்னால் அருகத்தை தேவரீர் இடத்துல இருக்கு. சர்வ துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடிய புருஷோத்தமனாக தேவரீர் இருக்கிறார். புருஷோத்தமாக அசி உத்தம புருஷஸ்து அந்யஹா அப்படின்னு கீதாச்சாரியனுடைய வாக்கு, பரமாத்மேதி உதாகிருத்தா அப்படின்னு. அப்படிப்பட்ட புருஷோத்தமனாக தேவரீர் எழுந்தொருளி இருக்கிறீர். அப்படிப்பட்ட உம்மை சர்வதா நான் மனதாலே தியானித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்வார் சொல்றாரு, நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம், மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய். மனமே நீ ரொம்ப நல்லவன், உன்னை பெற்றிருக்கும் பொழுது உன்னை போல ஒருத்தரை, இப்படிப்பட்ட ஒரு மனதை பெற்றிருக்கும் பொழுது நான் என்னால எந்த காரியத்தை தான் சாதிக்க முடியாது, எல்லாத்தையும் என்னால சாதிக்க முடியாது. அதனால எனக்கு குறைன்றதே கிடையவே கிடையாது. பிராட்டியோட கூடிய எம்பெருவான், அந்த எம்பெருமானை சர்வதா நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால கடைசி தருவாயில கூட அவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு புத்தியானது என்னுடைய மனதிற்கு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். அண்டத்துக்கு உள்ளதையும் சரி புறமும் சரி, சகல வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆனந்தத்தை உடையவனாகவும் இருக்கிறான், சர்வஜ்ஞனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் உள்ளத்திலே புகுந்து
என் உள்ளத்துல புகுந்தது மட்டுமில்ல, சரீரத்துக்குள்ளேயும் புகுந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சர்வதா ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே எம்பெருமானே, தேவரீரே அடியேனை கருணையோடு கரையேற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.